லட்சங்கோடி அம்பிகையோட லட்சங்கோடி மகிமைகள்ல ஒரு துளிய கூட நம்மளால சொல்லறதுக்கு முடியாதான். அம்பாள் வந்து பெரிய சமுத்திரமா இருக்கா, அந்த சமுத்திரத்திலேந்து அந்த பெரிய கடல்லேந்து அந்த கடல்லேந்து ஒரு துளி அளவுக்கு கூட அவளுடைய வைபவத்தை சொல்லறதுக்கு முடியாது. அம்பாள் வந்து வெறும் கடலா இல்ல, கருணையே கடலா இருக்கா. லலிதா சகசநாமம் சொல்றது அம்பாளை பத்தி அவ்வியாஜ கருணாமூர்த்தி கருணாரச சாகரான்னு சொல்றது. ஒரு டம்ளர் ஜலம்னா தீந்து போயிடுதுன்னு நம்ம கவலைப்படணும், கருணை தீந்து போயிடுதுன்னு கவலைப்படணுமா? கருணையே சமுத்திரமா இருக்காளே, எதுக்கு கவலைப்படணும்? அவ பாதத்துல போய் ஒரு தினம் விழுந்து ஒருத்தர் நமஸ்காரம்னு பண்ணிட்டான்னு சொன்னாக்க ஓடி வந்து அம்மா நான் இருக்கேன்னு ஓடி வந்து காப்பாத்துவாள் அம்பாள். அப்படி ஆதிசங்கர் அப்படி அந்த கிரந்தத்துல சொன்னாலும் கூட முன்னாடி ஒரு காலத்துல வந்து பரமேஸ்வரனை தான் வசத்தியா நினைச்சுட்டு இருந்தாராம். அம்பாள் பேர்ல அவ்வளவு ஸ்தோத்திரங்களை பண்ணாத காசு கஷேத்திரத்துல அவர் காலடியில குருகுல வாசங்களை எல்லாத்தையும் முடிச்சுண்டு அப்படியே காசு கஷேத்திரத்துக்கு அங்க போறார். அங்க போயிட்டு இருக்கும் போது நித்தியமுமே விஸ்வநாத சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு கொள்கையோடு அவர் என்ன பண்றார், டெய்லி கங்காதீரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வநாத சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு பரமேஸ்வரனை தரிசனம் பண்றதுக்கு நித்தியமும் போவாராம். கங்கான லட்சங்கோடி தூரத்துக்கு லட்சங்கோடி மைலுக்கு அப்பாறு கங்கான்னு மனசுல சொன்னா போதும் அந்த க்ஷணம் வரைக்கும் பண்ண பாபம் போயிடுமா, கங்கைக்கு அவ்வளவு மகிமை. அது ஏன்னு சொன்னாக்க பராசக்தியினுடைய தான ஒரு கையில இருக்கிற வியர்வையிலான வியர்வையிலேருந்து உற்பத்தி ஆகி வந்தாளாம் கங்கை. அதனால கங்கைக்கு வந்து அவ்வளவு மகிமை. எத்தனை கோடி மைலுக்கு அப்பாத நின்று நம்ம ஸ்நானம் பண்ணும் பொழுது கங்கா காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணினா போருமா? அந்த க்ஷணம் வரைக்கும் பண்ணின பாபத்தை கங்கை அழிச்சு போடுறா. பாபங்கிற காட்டுக்கு அக்னியா இருக்காளாம் கங்கை. அந்த மாதிரி அந்த புனிதமான கங்கையில நித்தியமும் ஸ்நானத்தை பண்ணிட்டு விஸ்வநாதர் கோவிலுக்கு தரிசனம் பண்றதுக்கோசரம் நித்தியமும் போவார். ஆனா அங்க இருக்கிற அன்னபூர்ணேஸ்வரி சன்னிதானத்துக்கோ விசாலாட்சியோட சன்னிதானத்துக்கோ போனது கிடையாதான். அப்படி இருக்கும் பொழுது என்னாருது, ஒரு நாளைக்கு அப்படியே ஸ்நானத்தை பண்ணிட்டு தான் சிஷ்யர்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன் நாமாவளிகளை கோஷமா சொல்ல சொல்ல அந்த சங்கர பகவத் பாதால் நடந்து நடந்து அப்படியே சுவாமி கோவிலுக்கு போறார். அந்த கோவிலுக்கு போகும் பொழுது சர்வாலங்கார பூஷிதையா ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்ன பண்றா வழியில உட்காண்டிருக்கா. அந்த பாட்டியோட மடியில ஒரு தாத்தா என்ன பண்றார் படுத்துருக்கார். அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது என்னாருது, இவா வந்து வழியில வந்துட்டு இருக்கா, நடு வழியில இந்த மாதிரி இவா படுத்துட்டு இருக்காளே, இவா எழுந்துண்டாதானே இவர் போக முடியும்னு சொல்லிட்டு ஆதிசங்கர பகவத் பாதார் என்ன பண்றார், அந்த பாட்டிய பார்த்து, ஏமா இவரை கொஞ்சம் நகர்த்தி போடுங்கோ, இவரை கொஞ்சம் அந்தண்ட நகர்த்தி போடுங்கோளே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏ சுவாமி நீரே சொல்லப்படாதா இவரை நகர்த்திக்கிறதுக்கு, நகர்த்து நகர்த்த சொல்லி இவர்கிட்ட நீரே சொல்லப்படாதான்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், இவருக்குதான் சக்தி இல்லையே, இவரால எப்படி நகர முடியும், தானா எப்படி நகர முடியும், இவருக்குதான் சக்தி இல்லையே. அந்த அம்மா சொல்றாளா, ஓஹோ சக்தி இல்லைன்னா நகரத்துக்கு முடியாதா, பரமசிவனா இருந்தாலும் சக்தி இல்லாத போனாக்க நகரத்துக்கு நகரத்துக்கு கூட முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் மறைஞ்சு போறா. வந்தது சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரால் தான். அந்த க்ஷணமே ஆதிசங்கர நித்யானந்தகரி வரா பயகரி சௌந்தரிய ரத்னாகரி நிர்தூதாகில கோர பாப நகரி பிரத்யக்ஷ மாகேஸ்வரி பிராலேயாச்சல வம்சபாவ நகரி காசிபுராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபாவலம்ப நகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி அம்மா கருணையாட்சம் இருந்துட்டுனா போருமா, பிரம்மாதி திரிமூர்த்திகளும் சேவை பண்ற பாக்கியத்தை கொடுத்துடுமா. அப்படி அவர் சொல்ல அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகீச்ச பார்வதி அம்மா அன்னபூர்ணா தேவி ஞானமும் வைராகியமும் எனக்கு கிடைக்கும் பொருட்டு உன் காருண்யத்தை பிக்ஷ போடு. மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக என்னுடைய தாயார் சாட்சாத் ஜெகதம்பிகை என்னுடைய தகப்பனார் சாட்சாத் பரமேஸ்வரன் பாந்தவா சிவபக்தாஷ என்னுடைய சொந்தக்கார சிவபக்தர்கள் அத்தனை பேரும் என்னுடைய சொந்தக்காரர்கள் ஸ்வதேஷோ புவனத்ரயம் மூணு புவனங்களுமே என்னுடைய சொந்த தேசம் அப்படின்னு பொருள்படும்படியா அன்னபூர்ணேஸ்வரி ஸ்தோத்திரத்தை அந்த க்ஷணமே அந்த ஆதிசங்கர பகவான்